நாம் மறந்து போன தானியங்கள்ல ரொம்ப முக்கியமானது குறுந்தானியங்கள். பல நெடுங்காலமா நாம அதை தான் அன்றாட உணவா பயன்படுத்தணும். தினை, ராகி, கம்பு, சோளம், குதிரவாளி, வரகு, சாமை, காடைக்கண்ணி, இதெல்லாம் பனிவரகு, இதெல்லாமே குறுந்தானியங்கள் தான். அதாவது மானாவாரி பயிர்களா தண்ணீர் அதிகம் தேவையில்லாதப்ப இரண்டு பயிர் காலங்களுக்கு நடுவுல வெயில் காலங்கள்ல தண்ணீர் அதிகம் இல்லாத பொழுது விளைவிக்கப்பட்ட தானியங்கள். நம்ம சாமானிய மக்கள் பல நெடுங்காலமா அதை தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். எப்ப வந்து அரிசியும் கோதுமையும் முன்னிறுத்தப்பட்டுச்சோ பெரிய அளவுல அது வணிக பொருளா மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரிசி பின்னாடியும் கோதுமை பின்னாடியும் போயிட்டோம். குறுதானியங்கள் எல்லாமே நாம அன்றாடம் சமைத்து சாப்பிடக்கூடிய, ஒரு அரிசியை எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இந்த குறுதானியங்கள் அத்தனையும் பயன்படுத்தலாம். தினை அரிசிய சோறு மாதிரியே வடிச்சு சாம்பார் விட்டு ரசம் வச்சு சாப்பிடலாம். வரகரிசியில நீங்க மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். குதிரவாளியில மோர்ச்சோறு செஞ்சு சாப்பிடலாம். சாமை அரிசியில புளியோதரை பண்ணலாம். இப்படி நெல் அரிசியில் பயன்படுத்தக்கூடிய அத்தனையையும் அத்தனை குறுதானியங்களையும் பயன்படுத்த முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது, எந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும், எவ்வளவு நேரம் குழைய வைக்கணுங்கிறது கைப்பக்குவம். ஒரு நாள் ரெண்டரை பங்கு ஊத்துங்க, சரியா வரலன்னா அடுத்த நாள் ரெண்டு பங்கு ஊத்துங்க, இல்லைன்னா மூணு பங்கு ஊத்துங்க. கம்பு மாதிரியான தானியங்கள் வந்து கொஞ்சம் குழைவா வர்றதுக்கு நாள் பிடிக்கும். அது குழைவா வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர் ஊத்தி வேக வச்சுட்டு அப்புறம் திரும்ப எடுத்து நல்லா உரல்ல இடிச்சு அந்த கோதை நீக்கிட்டு பழையபடி மோர் விட்டு பிசைஞ்சு கூழாக்கி கொடுக்கறது தான் கம்பங்கூளுடைய கம்பஞ்சோருடைய வழக்கம். கம்பு தானியத்தை அப்படியே ஊத்தி தண்ணியை ஊத்தி வேக வச்சிங்கன்னா வர வரையா நிற்கும், அதுக்கு மேல அது வந்து சோறு மாதிரி குழையாது. அதே தினை அரிசியை பண்ணீங்கன்னா நல்லா குழஞ்சிரும். வரகரிசி பண்ணீங்கன்னா கொஞ்சம் உதிரியா இருக்கும். சாமை அரிசியும் குதிரவாளியும் கொஞ்சம் குழையும். இப்படி ஒரு ஒரு தானியமும் குழைவு தன்மையில கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். நான்கு நாட்கள்ல நீங்க தேர்ந்துருவீங்க, நீங்க பயன்படுத்தி பார்க்கணும் அவ்வளவுதான். அதனால குறுதானியங்கள் அத்தனையுமே நாம் பயன்படுத்தக்கூடியதுதான். சில நேரங்கள்ல சில நோய்கள்ல குறுதானியத்தை பயன்படுத்த கூடாது. எங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல தோல் நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய அரிப்பு இருக்கு, எக்ஸிமா இருக்கு, சோரியாசிஸ் இருக்கு, ஒரு தோல்ல வரக்கூடிய கரப்பான் நோய்கள் இருந்தா நீங்க வந்து சிறுதானியங்கள் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்னு, இது மாதிரி கடுமையான வெயில் காலங்கள்ல சற்று குறைவா பயன்படுத்திக்கலாம். தினசரி பயன்படுத்தாம வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பயன்படுத்திக்கலாம். தைராய்டுக்காக நீங்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருக்கு, உங்க டாக்டர் வந்து எல்ட்ராக்சின் 100 mg எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 50 mg எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சிறுதானியங்களை குறைவா பயன்படுத்தணும். பயன்படுத்த கூடாதுன்னு இல்ல, தினசரி காலையில தினை பொங்கல், மத்தியானம் வரகரிசி பிரியாணி, ராத்திரி சோள குழுக்கட்டைன்னு அப்படி சாப்பிடாம ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தினை அரிசி எடுத்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லது. உங்க வீட்டுல உங்க பிள்ளை கண்ணாடி போட்டிருக்கு, சின்ன பிள்ளையிலே கண் பார்வை நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சா தினை அரிசியில பொங்கல் செஞ்சு கொடுங்க. குறிப்பா இரும்பு சத்து வேணும் அப்படின்னா கம்பு பயன்படுத்துங்க. கம்புல தான் அதிக அளவுல இரும்பு சத்து இருக்கு. பஜ்ரா ரொட்டி, கம்பங்கூழ், கம்பஞ்சோறு அது மாதிரி சாப்பிட்டாலே அனீமியா, வீட்டில் இன்றைக்கி நிறைய பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிற நோய் வந்து இரத்த சோகை. இரத்த சோகை போகணும்னு நினச்சா அந்த இரும்பு டானிக்கை விட வாரத்துக்கு ரெண்டு நாளாவது கம்பங்கூழ் சாப்பிட்றத வச்சிடலாம். கண் பார்வை நல்லா வரணும்னு நினச்சா தினை அரிசி, அதில் தினை பொங்கல், தினை பாயாசம் அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை கொஞ்சம் குறைவாக இரத்தத்தில் சேரணும் அப்படின்னா வரகரிசி பயன்படுத்துங்க. அதை சாம்பாருக்கோ, குழம்புக்கோ, காய்க்கோ, பிரியாணிக்கோ எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். மோர்ச்சோறு வெறுமனை பிசைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா குதிரவாளி சோறு சிறப்பு.